1972 ஆகஸ்ட் 5-6 ஆகிய நாட்களில் மதுரை மாவட்ட மாநாடு முரசொலிமரன் தலைமையில் நடைபெற மாவட்ட செயலாளர் நண்பர் மதுரை முத்து அவர்களால் ஏற்பாடுகள் தொடங்கப்பட்டன. மாநாட்டின் சிறப்பாளர் மாணவர்களை இந்தி ஆதிக்கத்திற்கு எதிராக தட்டி எழுப்பிய அடலீர்களில் ஒருவனான எல் கணேசன் அந்த மாநாட்டுக்கு சில நாட்களுக்கு முன்பு கழக பொருளாளர் எம்ஜிஆர் அவர்கள் என்னை வந்து வீட்டில் சந்தித்தார். அந்த சந்திப்பில் அவர் முக்கியமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசினார். அவருடன் படங்களில் கதாநாயகியாக நடித்துக் கொண்டிருந்த ஒரு பெண்மணியை கழகத்தில் உறுப்பினராக சேர்க்க விரும்புவதாகவும் அந்த பெண்மணி மதுரை மாநாட்டுக்கு வர வேண்டும் என்றும் மாநாட்டு மேடையிலேயே அந்த பெண்மணிக்கு முன்வரிசையில் இடம்பெற வேண்டும் என்றும் அது குறித்து மாநாட்டு வரவேற்பு குழு தலைவர் மதுரை முத்து அவர்களுக்கு கழகத் தலைவர் என்ற முறையில் நாம் கட்டளையிட வேண்டும் என்றும் எம்ஜிஆர் வலியுறுத்தினார். ஏ அப்பா, திராவிட இயக்கம் இதையெல்லாம் தாங்காது, கொஞ்சம் பொறுமையாக இருந்து சிந்தியுங்கள் என நான் அவரிடத்தில் விளக்கமளித்தேன். நண்பர் முத்து அவர்களை உங்களுக்கு தெரியாதா என்ன? உங்களுக்கு தங்கவால் பரிசளிப்பு விழா நடத்தியவராயிற்று, அதனால் அவரிடமே இது குறித்து பேசுங்கள். அவரும் என்னைப் போலத்தான் கருத்து சொல்வார், ஒத்துக்கொள்ள மாட்டார் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தேன். எம்ஜிஆர் அவர்கள் பிரச்சனையை அத்துடன் விடாமல் மதுரை முத்து அவர்களுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவரிடம் பேசியிருக்கிறார். முத்து அவர்கள் எம்ஜிஆரிடம் மிகவும் கண்டிப்பாக அப்படியெல்லாம் யாரையும் அழைத்து வந்து மேலில் உத்தரவிட்டதென்றால் அவர்களை மாநாட்டு பந்தல் முகப்பிலே நிறுத்தி விடுவேன், அனுமதிக்க மாட்டேன் என்று கூறிவிட்டார். எம்ஜிஆர் அந்த யோசனைக்கு லட்சிய நடிகர் அழைக்கப்படும் எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர்களும் மிக கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து விட்டார். தலைமை கழக அளவில் நானோ நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களோ பேராசிரியர் போன்றவர்களோ எம்ஜிஆரின் அந்த வேண்டுகோளை ஏற்காத நிலையிலும் கழக முன்னணி தளபதிகளான மதுரை முத்து போன்றோர் கடுமையாக எதிர்த்த நிலையிலும் எம்ஜிஆர் அவர்கள் அந்த பெண்மணியாம் கதாநாயகி நடிகையை மதுரை மாநாட்டுக்கு அழைத்து வருகிற எண்ணத்தை கைவிட்டு விட்டார்.